வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு, தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. மக்களவைத் தேர்தலை அதிமுக சந்திக்க தயார், முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியீடு, தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். அனைவரும் சேர்ந்து போராடினால்தான் வெற்றி பெற முடியும், திருமண விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 3வது நீதிபதியான எம் சத்யநாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி எஸ் ராமன் முதல்வரை மாற்ற வேண்டும் என்பதுதான் 18 எம்எல்ஏக்களின் கோரிக்கை என வாதிட்டார். ஆட்சிக்கு எதிராக அவர்கள் எந்த இடத்திலும் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இன்றைய விசாரணையின் போது பேரவைத் தலைவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கில் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டார். மக்களவை தேர்தலை எப்போது நடத்தினாலும் அதனை சந்திக்க அதிமுக தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் மாசில்லா சேலம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், பிளாஸ்டிக் இல்லாத தமிழகமாக மாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பிளாஸ்டிக்கால் ஏற்படும் சுகாதார சீர்கேடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கண்காட்சி நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளதாக கூறினார். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கின்றோம். எனவே இன்றைக்கு வாக்குச்சீட்டு முறை வந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற மின்னணு மூலமாக வாக்களிக்கின்ற முறையாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதிலும் சந்தேகம் கிடையாது. ஒரே நேரத்தில் தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான கருத்துரு முழுமையாக எட்டப்படவில்லை என்று நான் கருதுகின்றேன். ஆகவே எப்படி தேர்தல் இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார். சேலம் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 12 பசுமை வழி பூங்காக்களை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்துள்ளார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தர்மநகர், முல்லை நகர், பிரகாசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5,63,00,000 ரூபாய் செலவில் 12 பசுமை வழி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஐயாசாமி பசுமை வெளி பூங்காவில் இருந்து முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் பூங்காவில் உள்ள டென்னிஸ் மைதானத்திற்கு சென்ற முதல்வர் பழனிசாமியும் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் இளங்கோவனும் இறகு பந்து விளையாடினர். போராட்டம் என்பது தனி மனிதருக்காக அல்ல என்றும், அனைவரும் சேர்ந்து போராடினால் தான் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் தொழுதூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் முகநூல் ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி இல்ல திருமண விழா இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மணமக்கள் பூபதி சுபாவிற்கு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார். பின்னர் திருமண விழாவில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், 50 ஆண்டு காலமாக தமிழ்நாடு என்றாலே நடிகர் நடிகைகள் தான் ஆள்கிறார்கள் என்றும், அந்த எண்ணத்தை உடைத்தெறிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டம் என்பது தனி மனிதருக்காக அல்ல என்றும், அனைவரும் சேர்ந்து போராடினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். போராடுவது என்பது தனி மனிதர் ஆவது அல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த போராட்டம் வலிமை போடும். அந்த போராட்டம் யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் சொந்தங்களுக்காக, உங்கள் வருங்கால சந்ததிக்காக என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் கட்சியை கட்டோ பல தேர்தல்களை எதிர்கொண்டோ அது மட்டும் போதுமா? நிச்சயமாக நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நாம் இங்கு யாருக்கும் தாழ்ந்தவனும் அல்ல, யாருக்காவது அச்சப்பட தேவையில்லை.
அந்த வகையில் நமக்கான உரிமையை நாம் பெற்றாக வேண்டும் என்று நீங்கள் ஆர்வப்படுவதில் ஆசைப்படி தவறவில்லை. இந்த திருமண விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலரும் தலைவருமான பி ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன், கொள்கை பரப்புச் செயலர் எம் எஸ் ராஜேந்திரன், தேர்தல் பணிக்குழு செயலர் ஆரோக்கியம், கடலூர் மாவட்ட தலைவர் ஆர் ராஜேந்திரன், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் தங்க செல்வராயர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் மட்டும் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 3 முறை அணை நிரம்பி உள்ள நிலையில் தற்போதைய உபரி நீர்வரத்து காரணமாக 4வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. அணையில் இருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு 10,800 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்றும், ஜனவரி 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பேசிய தலைமை தேர்தல் அலுவலர், செப்டம்பர் 9, 23 மற்றும் அக்டோபர் 7, 14 ஆகிய தேதிகளில் சிறப்பு வாக்காளர் முகாம் நடைபெறும் என்று தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இருந்து 580,000 பேர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 5,82,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும், இதில் 2,88,000 பேர் ஆண்கள் என்றும், 2,94,000 பேர் பெண்கள் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையில் ஓடும் பேருந்தில் பட்டாக்கத்தியுடன் சாலையில் உரசியபடி ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை பாரிமுனையில் இருந்து கரணோடை சென்ற மாநகர அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்தனர். அவர்களில் சிலர் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியவாறு தங்களுடைய கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியை சாலையில் உரசி ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளும் சாலையில் சென்ற மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 4 பேரை கைது செய்த வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நடிகை பிரியா வாரியர் மற்றும் திரைப்பட இயக்குநர் ஒமர்லாலு ஆகியோர் மீதான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஒரு அடர் லவ் என்ற மலையாள படத்தில் இடம்பெற்ற பாடலில் நடிகை பிரியா வாரியர் தனது புருவங்களை வில்லாக வளைத்து கண்ணடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டன. இந்த பாடலின் வரிகள் மத உணர்வை காயப்படுத்துவதாக உள்ளதாக கூறி நடிகை பிரியா வாரியர் மற்றும் இயக்குநர் ஒமர்லாலு மீது தெலங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நடிகை பிரியா வாரியரும் இயக்குநர் ஒமர்லாலுவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தெலங்கானா அரசின் நடவடிக்கையை விமர்சித்தார். நடிகை பிரியா வாரியர் மற்றும் இயக்குநர் ஒமர்லாலு மீதான வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய பதிவுகளை பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்பு அமெரிக்காவை நடத்தும் விதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அதிலிருந்து விலகப் போவதாக டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். மேலும் உள்ளூர் தொழில் அமைப்புகளை வெளிநாட்டு சந்தையிடம் இருந்து பாதுகாக்க பல வரிகளை விதித்து வரும் டிரம்ப் உலக வர்த்தக அமைப்பால் அமெரிக்கா நியாயமாக நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி வழியில் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க சபதம் ஏற்போம் என கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று தெற்கில் உதித்தெழுந்த சூரியன் தலைப்பில் நடைபெற்ற கருணாநிதியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர், மாநில உரிமையை மீட்டெடுக்கும் பணியில் முன்னிற்போம், இதனை சூளுரையாக மேற்கொண்டு களம் காண்போம் என மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகள் தற்போது வாக்குச்சீட்டு முறையை தான் கடைபிடிக்கின்றன என்றும், இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்துகின்றன என்று ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை கேவலப்படுத்துவதற்காக காவியை கேவலப்படுத்தினால் தான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இல கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் நிறைய கற்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பாஜக பாடம் கற்றுக் கொடுக்கும் எனவும் இல கணேசன் கூறியுள்ளார்.
கப்பலில் கொண்டுவரப்பட்ட கச்சா எண்ணெய் கடல் சார்ந்த வர்த்தக சேவையில் புதிய சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஒரு 160,000 டன் கச்சா எண்ணெயுடன் நியூ டைமண்ட் என்ற மிகப்பெரிய கப்பல் சென்னை துறைமுகம் வந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கப்பல் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டுவரப்படுவதால் 30% செலவு குறையும் என்று கூறினார். இதுபோன்ற கப்பல்கள் சென்னை துறைமுகம் வருவதால் எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை துறைமுகத்தில் முதல் முறையாக இவ்வளவு மிகப்பெரிய கப்பல் வரை தந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் டன் க்ரூட் ஆயில் இறக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள். இதேபோன்ற தொடர் சாதனைகள் அவர்கள் படைக்கணும்னு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அஞ்சல் வங்கி சேவை நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் எளிதில் கணக்கு துவங்க சிவகங்கை அஞ்சலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் துறையில் முதன்முறையாக வங்கி சேவை நாடு முழுவதும் நாளை தொடங்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தலைமை அஞ்சல் நிலையத்தில் இந்த சேவை தொடங்கப்படுகிறது. புதிய கணக்கு தொடங்க ஆதார் மற்றும் கைரேகை உள்ளிட்டவை போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எளிதில் கணக்கு தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். இந்த வங்கி சேவையில் பொதுமக்களுக்கு வீடு தேடி வங்கி சேவையை புரியும் அளவுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படலாம். வயது முதிர்ந்தவர்கள், கிளைக்கு வர முடியாதவர்களும் தபால்காரர் மூலமாக இந்த வங்கி கணக்கினை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வங்கியில் மற்ற வங்கிகளை போன்றே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நெஃப்ட் மற்றும் டெபிட் கிரெடிட் எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம். டெல்டா பகுதிகளில் சம்பா சாகுபடிக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி வந்தபோது விவசாயிகள் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா பகுதிகளில் சம்பா சாகுபடிக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் ராசாமணி உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். நாங்கள் கேட்கிற காவிரி வைகை குண்டாறு திட்டம் இல்லை, மேட்டூர் ஐயாறு திட்டம் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த இங்கே இருக்க இன்ஜினியர்லாம் வந்து அல்ல உடனே நாளே நாளில் தண்ணி உடையன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு போனார். இன்னைக்கு 9 நாள் ஆச்சு, கேட்க நாதி இல்லை. ஏன் முதலமைச்சர் கேட்கணுமா இல்லையா? இந்த இன்ஜினியரை சிஏ கேட்கணும், எஸ்சிஏ கேட்கணும், இஏ கேட்கணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த இஏ நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். பேரூர் ஆதீன மடாதிபதி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். தமிழ் மொழி மீது அதிகபற்று கொண்ட சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் 1967 பேரூர் ஆதீன மடாதிபதியாக பதவியேற்றார். 15 வயதில் திருமண பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அவர் பேரூர் பகுதி மக்களின் முன்னேற்றத்திற்காக பல பள்ளி கல்லூரிகளை நிறுவினார். மயிலம் கல்லூரியில் தனித்தமிழ் பயின்ற ராமசாமி அடிகளார் 1952 சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டமும் பெற்றார். பேரூர் ஆதீன மடத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடல் ஆதீன முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு பின்னர் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டியில் 600 அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த ICSE, ISE பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகள் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதை கண்டித்து கன்னியாகுமரியில் நடைபெற்ற மீனவர் குறைதீர் கூட்டத்தில் இருந்து மீனவர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே தலைமையில் நடைபெற்ற மீனவர் குறைதீர் கூட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது 13 கடலோர மாவட்டங்களில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் பயன்படுத்தப்படுவதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனா்.
திருவள்ளூர் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு துணை போவதாக கூறி தனியார் பள்ளியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மீஞ்சூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் பால்பாண்டி அதே பள்ளியில் பயின்று வரும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பால்பாண்டியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் உள்ள ராணிமங்கலம் சாலையின் நடுவே ஏற்பட்டுள்ள பெரிய பள்ளத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசிப்பதிப்பாளையத்திற்கு செல்லும் பிரதான சாலையான ராணிமங்கலம் சாலையில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 8 முறை பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜத் தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தலைவராக அண்மையில் பட்டம் சூட்டிக்கொண்ட தளபதி விரைவில் தனது அரசியல் பாணியை மாற்றிக்கொள்ள உள்ளாராம். எதிர்கட்சியாகவே இருந்தாலும் மறைந்த ஜெயானவரின் நிர்வாகத்தால் ஈர்க்கப்பட்ட புதிய தலைவரானவர் ஜெயமானவர் பாணியில் அரசியல் நடத்த உள்ளாராம். மேலும் கட்சி தலைமையகத்திற்கு அடிக்கடி வராமல் முக்கிய பொது நிகழ்வில் மட்டும் பங்கேற்றல், கட்சியினரை கட்டுக்குள் வைத்தல் என கட்சியை இரும்பு கோட்டையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட உள்ளாராம் தளபதியாக இருந்து புதிய தலைவரானவர். அம்மா பெயரில் கட்சி தொடங்கியுள்ள டிடி ஆனவர் எந்த நேரமும் தேர்தல் வரக்கூடும் என்பதால் தற்போதே கட்சி ரீதியிலாக 40 மாவட்டத்தை 2 பிரித்து 80 மாற்ற உள்ளாராம். மேலும் மாவட்டத்திற்கு 1 தொகுதி என வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் மட்டும் முழு கவனத்தையும் திரட்டி போட்டியிடும் முடிவில் உள்ளாராம். மேலும் தொண்டர்களில் பசையானவர்களை வேட்பாளராக்கி பணியை தொடங்க உள்ளாராம் டிடி தினமானவர். 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட கூட்டு வைத்து அதிகாரத்தை கைப்பற்றும் முடிவில் உள்ளாராம். மேலும் விரைவில் சிறு பிரச்சனையை மறைமுகமாக உருவாக்கி தனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பும் கேட்க உள்ளாராம். இது ஒரு புறம் இருக்க அதிகார மட்டத்தில் இருந்து இணைந்து கொள்ளவும் மறைமுக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதாம். வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம்பளம் இடைவெளிக்கு பிறகு. யூத் ஐகான் பர்த்டே, பிஜேபியின் பாகுபலி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் சமூக வலைதளங்களில் இன்று ட்ரெண்டிங் ஆகி இருப்பதை சொல்ல வராங்க அஞ்சலி ராஜன். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு டுடே ட்ரெண்ட்ஸ்ல சோசியல் மீடியால என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு 39th பர்த்டே செலிப்ரேட் பண்ற யூத் ஐகான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு அவரோட ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்களும் சோசியல் மீடியால வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டுமில்ல, தலை அஜித்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் மூவினா அது மங்காத்தா தாங்க. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 7 இயர்ஸ் ஆகிற நிலையில தலை ஃபேன்ஸ் எல்லாரும் மங்காத்தா டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. கர்நாடக ஸ்டேட் ஹூப்ளில மகாராஷ்டிர மக்கள் மங்களா கௌரி ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுல சுமங்கலி பெண்கள் டான்ஸ் பண்ணின வீடியோ எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்கு. பிஜேபியை சேர்ந்த சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான மகேந்திர பாகுபலியா கம்பேர் பண்ணி மத்திய பிரதேஷ் எலெக்ஷனுக்காக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ தான் செம்ம வைரல் ஆகிட்டு வருது. கமல்ஹாசன் ஸ்ரீபிரியா ஆக்ட் பண்ண மூவி தான் நியா.
இப்ப இந்த மூவியோட பார்ட் டூவை எல் சுரேஷ் டைரக்ட் பண்றாரு. இதுல ஜெய், வரலட்சுமி, ராயலட்சுமி எல்லாமே நடிக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான ஸ்னேக் கேரக்டர்ல வரலட்சுமி தான் நடிக்கிறாங்க. இப்போ நியா படத்தோட பார்ட் டூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டர் சோசியல் மீடியால இப்ப செம்ம ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபார்மர் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் ஜவஹர்லால் ஸ்ரீநாத்க்கு இன்னைக்கு 50th பர்த்டே. ஸோ அவரோட ரசிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களும் அவருக்கு சோசியல் மீடியாவில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. சோசியல் மீடியால இப்ப என்ன மாதிரியான நியூஸ்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் நியூஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழையும் தென் தமிழகத்தில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 90 mm மழை பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை நீதிபதி சத்யநாராயணன் ஒத்திவைத்தார். மக்களவைத் தேர்தலை அதிமுக சந்திக்க தயார் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். அனைவரும் சேர்ந்து போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என திருமண விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் பார்க்கலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் கண்ணுறங்கும் விளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.